தன்னை விற்க தெரிஞ்சவன் தான் நல்லா வாழ தெரிஞ்சவன் அப்படிம்பாங்க. ஒரு பொருளை விற்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வாங்குறதா இருந்தாலும் சரி, இங்கே மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் உலகமே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பூமி பந்துக்குள்ள மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் பெரிய கிங்காக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அமேசான் நிறுவனத்தினுடைய நிறுவனர் இந்தியாவோட ஒரு புதுசாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அந்த ஒப்பந்தம் என்ன, அது இந்திய நாட்டுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ள வகையில் இருக்க போகுது, குறிப்பாக இந்திய மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து அமேசான் நிறுவனம் மேற்கொண்டிருக்கக்கூடிய புதிய விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இன்னைக்கு தேதிக்கு உலகத்துல எந்த மூலையில எந்த பொருள் விளைஞ்சாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி, அதை நேரடியா நம்ம வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்துருவார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம கிட்ட பணம் இருக்கணும், ரெண்டாவது ஆண்ட்ராய்டு போன்ல அமேசான் அப்படிங்கிற ஆப் இருந்தா போதும். இந்த அமேசான் அப்படிங்கிற இந்த ஆப் மூலமா உலகத்தில் எந்த பொருளை வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பை இன்னைக்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த வகையில் மார்க்கெட்டிங் தெரிஞ்ச ஒரு நபர் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அமேசான் நிறுவனர். அப்படிப்பட்ட ஒருத்தர் உலகத்தையே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அமேசான் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி தெரியும். அப்படிப்பட்ட அந்த அமேசான் நிறுவனம் இந்தியாவோட சேர்ந்து கைகோர்க்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கு. அந்த வகையில் மேட் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தயாரித்த பொருட்களை நான் உங்களுக்கு விற்று தரேன் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஐஏஏ இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் அவங்க கூட கூட்டாக சேர்ந்து உங்களுக்கான நான் தனியாக ஒரு காலம் ஏற்படுத்தி தரேன், மேட் இன் இண்டியா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு மக்கள் சிறு குறு தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கக்கூடிய உங்களாகட்டும், வீட்டு வேலைகள் செய்யக்கூடிய அந்த மக்களாகட்டும், அந்த ஊரில் தயாரித்த கைவினை பொருட்களாகட்டும், அவங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களாகட்டும், அது எல்லாமே வந்து மேட் இன் இண்டியா திட்டத்தின் கீழே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நான் இங்கே உங்களுக்கு விற்று தரேன். ஸோ இன் அண்ட் அவுட் ப்ராசஸ் எல்லாமே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு அமேசான் நிறுவனம் ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துகிறாங்க. இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஓகே சொல்கிறாங்க. சரி, அப்படி என்ன அமேசான் நிறுவனம் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசான் நிறுவனத்தினுடைய முக்கிய இலக்கு அப்படிங்கிறது ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்துல விற்று கொடுக்கறது மட்டும்தான். ஸோ அந்த பொருளுக்கான அங்கீகாரம்லாம் எப்படி இருக்குது, அது பொருள் நல்ல பொருளா கெட்ட பொருளா, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இப்போ அமேசான் நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க வகையில் இருக்கக்கூடியது. புவிசார் குறியீடு இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் மையமாக வச்சு, அதுவும் மேட் இண்டியா திட்டத்தின் கீழே தயாரிக்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியை எடுத்திருக்காங்க. சரி, புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா, 1999 ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. அந்த திட்டம் 2003 சட்டமாகி மக்கள் மத்தியில் பயன்பாட்டுக்கு வருது. அதுக்கு பேர் தான் புவிசார் குறியீடு அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க, குறிப்பாக வந்து உங்கள் ஊரில் ஒரு கருப்பட்டி தயாரிக்கிறீங்க, இல்லை காஞ்சிபுரத்தில் வந்து நெசவாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு காஞ்சிபுரம் பட்டை தயாரிக்கிறாங்க அப்படின்னா, காஞ்சிபுரம் பட்டுக்கு ஏற்கனவே புவிசார் குறியீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறது ஏன் காஞ்சிபுரம் பட்டுக்கு கொடுத்தாங்கன்னா, அது காஞ்சிபுரத்தில் தயாரித்த பட்டு, அது வேற ஒரு ஊருக்கு அதுக்கான அடையாளம் கிடையாது. மற்ற ஊரில் அதை தயாரித்தாங்க அப்படின்னா அவங்க காஞ்சிபுரம் பட்டுன்னு அதை சொல்ல முடியாது. அந்த பெருமை எல்லாமே இந்த காஞ்சிபுரத்துக்கு மட்டும்தான் சேரும். ஸோ அந்த ஊர் அந்த மக்கள் அவங்க தயாரித்த பொருட்களுக்கு நல்ல குவாலிட்டியான பொருள், ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறத அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறாங்க. ஈரோடு மஞ்சளுக்காகட்டும், திருப்பதியில் தயாரிக்கப்படக்கூடிய லட்டாகட்டும், அதுக்கப்புறம் திண்டுக்கல் பக்கத்தில் தயாரிக்கப்படக்கூடிய பூட்டாகட்டும், இது எல்லாமே புவிசார் குறியீடு வாங்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 200 மேற்பட்ட பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 35 மேற்பட்ட பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து புவிசார் குறியீடுக்காக ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு வட்டார வாரியாக வந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே புவிசார் குறியீடுக்கு தொடர்ந்து விண்ணப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி புவிசார் குறியீடுக்கு பெரிய அளவிலான ஒரு மகத்துவம் இருக்குது. அது அந்த ஊருக்கான பெருமை, அந்த மக்களுக்கான பெருமை, ரெண்டாவது வேற யாருமே அதை தயாரிக்க முடியாது, பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்படி இந்த புவிசார குறியீடுக்கு பெரிய அளவில் ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குது. உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை
ஏன் அமேசான் நிறுவனம் டேக் ஓவர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு மேட் இன் இந்தியா திட்டத்தின் கீழே புவிசார குறியீடு பெற்ற பொருட்கள் எல்லாத்தையும் தயாரிக்கிறாங்கல்ல அந்த சிறு குறு வணிகர்கள் எல்லாமே, அவங்க கிட்ட இருந்து நேரடியாகவே அந்த பொருட்களை நாங்கள் வாங்கிக்கிறோம், அதை வாங்கி மக்களுக்கு வந்து நாங்கள் விற்று கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தம் வந்து யாரோட அப்படின்னா இந்தியன் இண்டஸ்ட்ரி அசோசியேஷனோட. சரி, இதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னா, அதுக்கு தான் வந்து அமேசான் வந்து ஒரு புதுசாக ஒரு காலம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்களே உங்களோட ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான் ஆப்பில் வந்து ஓரத்தில் இருக்கும் ODOP அப்படிம்பாங்க, அதாவது ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தின் மூலிமா பெரிய அளவில் விற்பனை அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் நடந்த சேல்ஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே அமேசான் வந்து பெரிய அளவில் விற்பனை பண்ணிட்டு இருந்ததுல பாதிக்கு பாதிங்கிறாங்க மேட் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தயாரித்த இந்த புவிசார் குறியீடு பொருட்கள் எல்லாமே. இப்படி அமேசான் நிறுவனம் நம்முடைய இந்திய வணிகத்தில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் இந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் கீழே இந்த எப்படி சொல்கிறது, படிக்காத மக்களாகட்டும், கைவினை கலைஞர்களாகட்டும், நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த விடயங்களை அழகாக எடுத்துரைக்கக்கூடியவங்களாகட்டும், இவங்க எல்லாமே அதில் பயனடைகிறாங்க. குறிப்பாக நம்முடைய வரலாறு சொல்லக்கூடிய விடயங்களையும் தமிழ் சார்ந்த விஷயங்கள், நம்ம இந்திய பாரம்பரியம் சார்ந்த விஷயங்களையும் மையப்படுத்தி புவிசார் குறியீடுக்கு ஏகப்பட்ட அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்தியாவை தாண்டி உலக லெவலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை இந்த மேட் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய இந்த புவிசார் குறியீடு பொருட்கள் எல்லாத்தையுமே அமேசான் விற்று கொடுக்கறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பெரிய அளவில் பாராட்டு குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் பொலிட்டீஷியனை பொறுத்தளவில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு உடன்படாத கருத்துக்கள் இருந்தாலும் அமேசான் மூலமா இப்படி ஒரு நல்ல விஷயத்தை செய்யறது அப்படிங்கிறது நம்ம கண்ணில் பட்டது, அதை உங்கள்ட்ட பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த வகையில் என்னுடைய மக்களுக்காக என்னுடைய கையெழுத்து அப்படிங்கிறது மாதிரி என்னுடைய மக்களுக்காக வந்து இந்தியன் கவர்மெண்ட் செய்யக்கூடிய நல்ல விஷயத்தையும் அமேசான் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த நல்ல விடயங்களையும் பாராட்டாமல் இருக்க முடியல. தொடர்ந்து இது மாதிரியான நல்ல செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.